பேசிக்காக நான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோகன ரங்கன். நான் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் செஞ்சி கோட்டை நியர்பை திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கேன். அசோலா பெட்டு அசோலா சீட்ஸ்லாம் நிறைய கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கேன். திண்டிவனத்துக்கும் திருவண்ணாமலைக்கும் சென்ட்ரலில் இருக்கேன். ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்தோம்னா இன்குபேட்டர்ஸ் இதெல்லாம் செல் பண்ணிகிட்ருக்கோம். இன்குபேட்டர்ஸ் அதில் வந்து ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கொடுக்கலாம் சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன். நம்மக்கிட்ட வந்து பார்த்தோம்னா 2000 ரூபாயிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 7000 ரூபா 7500 ரூபா வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர்ஸ் இருக்குது. இதே வந்து பார்த்தோம்னா நம்ம ஓனாக செய்யணும், நீங்களே ஓனாக செய்யணும், அதுக்கான கைடன்ஸ் நான் கொடுக்குறேன், அதுக்கான ஹெல்ப் நான் பண்ணுறேன். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் வந்து பார்த்தோம்னா எப்படி செட் பண்ணுறது தெரியாது, டேங்க் செட் பண்ணுறது தெரியாது, டைமரில் வந்து பார்த்தோம்னா எப்படி டேங்க் செட் பண்ணுறது தெரியாது, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் டெம்பரேச்சர் செட் பண்ணுறது தெரியாது. ஸோ அந்த விஷயத்தெலாம் நான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். பேசிக்காக செமி ஆட்டோமேட்டிக்கில் வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு டைப் செஞ்சுருக்கேன். இப்போ இப்போ ஒரு டைப் காமிக்கிறேன் பாருங்கள். அதேமாரி ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட இருக்குது, அதையும் காமிக்கிறேன். உங்களுக்கு பேசிக்காக ஒரு W1209 தெர்மோஸ்டாட் பயன்படுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 38.7 காமிக்குது. என்னடா 38.7 பார்க்காதீங்க, இன்னர் சைடில் பாருங்கள், ஹைக்ரோமீட்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே கொடுத்துருக்கேன். 37.3 இருக்குங்களா, அந்த 8ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். 37.7 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக வரும். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலாக செக் பண்ணுறதுக்காக அதை ஒன்று கொடுத்துருக்கேன். பார்த்தலுமே தெரியும். இந்த ரெட் பாயிண்ட் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இது 35, அதுக்கடுத்து 37.7 கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் வந்து பார்த்தோம்னா 2000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்கேன் இன்குபேட்டரு. இதில் ஒரு ஃபேனு ஒரு 0 வாட்ஸ் பல்ப் கொடுத்துருக்கேன். ஸ்லோவாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுன்றதுக்காக கொடுத்துருக்கேன். இந்த பக்கத்தில் எக் கொடுத்துருக்கேன். இது எப்படி மேனுவலாக திருப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஒயிட்டாக இருக்குங்களா, இந்த பக்கத்தில் ப்ளஸ் போட்டு வச்சுருப்பேன். அதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பொறுமையாக அப்படி திருப்பி விட்டுருந்துருக்கோம். காலையிலையும் பொழுதுக்கும் வீட்டில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த இன்குபேட்டர் யூஸ் பண்ணலாம். வேலைக்கு போய்ட்டு வரவங்க பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணலாம். மதியம் டைம் இருந்தால் ரொட்டேட் பண்ணி விடலாம். ஹேச்சிங் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்தோன்னா 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ரொட்டேட் பண்ணால் தான் வந்து ஹேச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹேச்சிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், கம்பேர் தான் அதை விட ஒரு 2-3 எக்கு 30-30 எக்கு வச்சு லோட் பண்ண ஒரே டைமில், அதை விட இது வந்து ஒரு 3 எக்கு கம்மியாக தான் ஹேச் ஆச்சு. பட் அதை மட்டும் சொல்ல முடியாது, எக் செலெக்ஷனும் வச்சும் நம்ம சொல்லணும். ஸோ எக் செலெக்ஷனை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஹேச்சிங் இன்க்ரீஸ் ஆகிறது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 16.3 அப்போ வந்து இப்போ திருப்பி லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது ஒரு பக்கம் இருக்குது. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா கொடுத்துட்ருக்கேன். அதே சேம் டைமில் அதுலேருந்து இன்னொரு கனெக்ஷன் லூப் கனெக்ஷன் எடுத்திருக்கேன், லைட்டுக்கும் ஃபேனுக்கு எடுத்திருக்கேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கு லோட் பண்ணலாம். இதுலேயும் அதே அரேஞ்ச்மெண்ட், ஃபேன் இது கொடுத்துருக்கேன். ஒன்று எக்கு இதில் லோட் பண்ணாமல் இருக்கேன், லாஸ்ட் டைம் தான் ஹேச் ஆச்சு, அதை வெளியே எடுத்து விட்டுட்டேன். ஸோ திருப்பி வாஷ் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ரெண்டுமே சேமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் அதில் ஒரு 100 பண்ணலாம், இதில் ஒரு 100 பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஹேச்சிங் நடந்துட்டுனா இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வேறு லோட் பண்ணலாம். இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 கொடுக்குறேன். கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு வேணும், ஹேச்சரையும் வேணும். இது செட்டர் மேலே இருக்குது, ஆக்சுவலாக செட்டர். இதை வந்து பார்த்தீங்கன்னா 18 நாளுக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டு இருப்பீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த மூமெண்ட் இல்லாமல் ஹேச் ஆகிறதுக்கு அதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஹேச்சிங், ஓகேங்களா, இது மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஃபுல் ஆட்டோமேட்டிக்கில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அது கீழே கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, டெம்பரேச்சர் இப்போ ரைஸாக வந்து பார்த்தோன்னா ரெண்டுத்தில் ஈவனாகவே ஆஃப் ஆகிடும், அதே சமயத்தில் ஈவனாகவே ரன் ஆகிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல மெத்தடு. அதே சமயத்தில் இன்னொரு இன்குபேட்டரில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதனுடைய டெம்பரேச்சர் P0, P1, P2 இதெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா நான் அந்த சார்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் நான் இதிலே கொடுக்குறேன், டவுட் இருக்கவங்க கால் பண்ணி காண்டக்ட் பண்ணி கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். இல்லை மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் அனுப்பிச்சுக்கிறேன். லைட் ஆஃப் ஃபோன் பார்க்குறேன், வெயிட் எ மினிட். ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான 12 வோல்ட்டு DC ஃபேன் போட்டிருக்கேன்.
அதே சமயத்தில் ஒரே மாதிரியான ஹீட்டிங் கொடுக்கக்கூடிய லைட் போட்டிருக்கேன். இதுலேயும் அதுலேயும் டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆகுமோன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா நான் மேலே ஒரு ஹைக்ரோமீட்டரும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹைக்ரோமீட்டரும் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈவனாக தான் இருக்குது. ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இதுமாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் எப்படி ஹோல்ஸ் கொடுத்துருக்கணும் அதேமாதிரி இதுலேயும் ஹோல்ஸ் டிட்டோ சேம் என்ன இருக்கோ அதே தான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, ரெண்டு இதில் சேம் ஆஃப் ஆகிடும். சேம் டெம்பரேச்சர் இது கொடுத்துட்டே இருக்கும், பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா, நன்றி. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய டீட்டெயில்ஸ் இதில் வந்து எல்லாத்தையும்